This video is sponsored by Phoenix CC Training and Consultancy Service. எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தியோசாபிக்கல் சொசைட்டியில் தான் அங்கே தான் வந்திருக்கேன் நான். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்குது. இந்த சொசைட்டிக்கு ஒரு 15 இயர்ஸ் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னென்னு பார்த்தா சென்னையில் இருக்கிறது இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இது. பட் ஆல் ஓவர் தி கண்ட்ரி அங்கங்கே அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. இதோடைய ஃபுல் பிளாக்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தியோசாபிக்கல் சொசைட்டினா என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 450 இயர்ஸ் மேலே இருக்கிற ஒரு பேனியன்ட்ரி இங்கே இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதுவும் பார்க்கலாம் நம்ம. வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு போயிட்டுருக்கு. இங்கே வந்து ப்ரைவேட் நோ என்ட்ரின் இருக்குது. இந்த சைடு வண்டி போயிட்டு வருது. இப்போ எந்த சைடு போகிறதுன்னே தெரியல. அதான் நான் ப்ரைவேட் நோ என்ட்ரின் போட்டாங்களா போவானா, நம்ம எந்த பக்கமே போகலாம். Thank you.
இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டால் 300 வருஷம் அப்படின்றாங்க. பட் நம்மளுக்கு எக்ஸாக்ட் இயர் தெரியல. இன்னொருத்தம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 450 இயர்ஸ் மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் எது உண்மைன்னு தெரியல. நம்மளுக்கு தோன்ற வருஷம் நம்ம வச்சுக்கலாம். இந்த செடியை வச்சவங்க சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ வருஷம் இது இருக்குன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பேன் என்ட்ரியே ஃபுல்லாக ஆக்கியபைட் இருக்குல்ல, ஃபாரஸ்ட் மாதிரி உள்ளே இருக்குது. பின்னாடி பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கே இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த ஹிஸ்ட்ரின்னு நான் உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா பழங்காலத்து பைபிள்லாம் இருக்குது இங்கே இவங்கக்கிட்ட வச்சுருக்காங்க, அது நான் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. பட் இது வரைக்கும் நான் யூடியூப்பில் தியோசாஃபிக்கல் சொசைட்டி பற்றி நான் ப்ரௌஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்தளவுக்கு யாரும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. பைபிள், சின்ன சின்ன பைபிள் அண்ட் குரான் இருக்குது, அப்புறம் பகவத்கீதை இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அந்த ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன சின்ன ஒரு புக்கை டிசைன் பண்ணி அதை வந்து எப்படி படிக்கணும்னா இந்த லென்ஸ் மாதிரி அதை வச்சு தான் நான் படிக்கிறேன். சூப்பராக இருக்கெல்லாம். அதே போல் என்னென்னா டிசம்பர் எண்டிங்லேருந்து ஜான் ஃபஸ்ட் வீக் அது வரைக்கும் இங்கே 3 லேக்ஸ் புக்ஸ் இருக்குங்க. இங்கே லைப்ரரியில் 3 லேக்ஸ் புக்ஸ் வச்சிட்ருக்காங்க. லவ்ஸ் கை, அதுக்கப்புறம் இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி ரிலேட்டடாக அந்த டிசம்பர் எண்ட் அப்புறம் ஜான் ஃபஸ்ட் வீக் அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த புக்கில் நீங்கள் வியூ பண்ணலாம், பார்க்கலாம். எல்லாம் ஒரு பொருள் காட்சி மாரி எடுத்து வச்சுருப்பாங்களாமா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஊர் இருப்பீங்க, தெரியுதா, இட்டாலி இருக்குது. அந்த மாதிரி அந்த அந்த சைடு வந்து ஃப்ரான்ஸ் இருக்குது. இங்கே பஞ்சபூதங்கள் குறிக்கிறது, ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. பைபிள் பகவத்கீதா பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் சைஸில் இருக்கும், இது வெரி ஸ்மாலஸ்ட் ஒன் புக் இது பைபிள் பகவத்கீதா. இன் வேர்ல்டு இன் திஸ் பிளேஸ் ஒன்லி அவைலபிள் இன் போத் புக். இட்ஸ் எ லூட்டே மியூசிக், 42 இன்ச்சஸ் ஆஃப் பிகர் ஒன் மியூசிக், இஸ் அ ஒன் ஆஃப் தி தியாகராஜா ஆராதனை மியூசிக். அண்ட் திஸ் புக் இஸ் அ 1490 ஆஃப் தி அஷ்டமி நவமி புக் ஆஃப் தி வெரி வெரி ஓல்டஸ்ட் ஒன் அஸ்ட்ராலஜிஸ்ட் புக். திஸ் புக் இஸ் 500 லாங்குவேஜஸ், 500 பிளேசஸ் கோ டு தாட் த ப்ரேயர். இது இஸ் இஸ் அ லெக்சிகான் புக், இஸ் அ 1680 த வெரி ஓல்டஸ்ட் புக். அண்ட் திஸ் இஸ் புக் ஆஃப் ரூமி, ரூமி புக் ஆஃப் இஸ் கம்பேர்ட் ஃபார் த ட்ரையாங்கல் சைஸஸ் ஆல் ஆஃப். அண்ட் திஸ் இஸ் சைனீஸ் மேன்ஸ்கிரிப்ட்ஸ், வெரி ஓல்டஸ்ட் புக் ஆல் ஆஃப் 16th century புக். திஸ் இஸ் அ ஜே கிருஷ்ணமூர்த்தி சார் புக், அட் தி ஃபீஸ்ட் ஆஃப் மாஸ்டர் ஃபஸ்ட் புக் ஆஃப் சோ மெனி லாங்குவேஜஸ் ஆஃப் தி ட்ரான்ஸ்லேஷன் சோ மெனி புக் ஆல் பப்ளிகேஷன். அண்ட் திஸ் இஸ் அ ராதாபர்ணன் லாஸ்ட் பர்சன் நியூ பர்சன் டீம் பாய். அண்ட் திஸ் இஸ் அ ஜே கிருஷ்ணமூர்த்தி சார், இஸ் அ ஒன் ஆஃப் தி பப்ளிகேஷன். This is a very very oldest palm leaf poly. This is a very very palm leaf oldest one. It's a Valmiki Ramayana original. This is a Bhagavad Gita and this is Shankaracharya, Jerusalem and copper one. They write for the knife and stylus in this places. This is a Cambodian work, golden plated Cambodian one. Very oldest one book all of this. Published Madam Blavatsky collected. This is a J. Krishna. This is a one full book of Quran and this is a manuscript painting gods. Is a Hebrew Bible. This is a Telugu chess game. This is a story of Mahamayuri painting work. And this is Japanese and Chinese and both are translation words. And this is a paper manuscript Kanjur and Tanjur work. And this is a Narasimha Avataram painting also, the original painting, not for chemicals, original paintings. Yeah, this is a painting of Padam Cheri, but Adalathi Adukkakuri, Yerke, Panyadarindami. Not for chemicals, original fruits and flavors. So, Anaipasan Sarojini Naidu books is the original books of science signatures of Anaipasan Sarojini Naidu. This is 10 colors of natural Japanese colors, not for chemicals, originals are the fruit, leaves and tree. It's all of manuscripts, painting, writing work only, not for printing. It's 600 days of old Quran book, very very oldest one, this book. And this is Sheepskin, is the full book of the Bible words of Esther. Esther, full book of Esther, and this is a very very paper printing one, not to painting. All of very oldest books are, it's all of collected. This is a rat snake skin, it's a very very smallest one on this campus.
தேங்க்யூ. கண்ட்ரிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரி நேம் இருக்குது. இங்கே அயர்லாண்ட் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா டென்மார்க்குன்னு இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல் வச்சுருக்காங்க. அந்த கல்லை பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி நேம் இருக்குது. இது எதுக்காகனா பிளவர் ஸ்கைக்கு அவங்க ஹெல்ப் பண்ண கண்ட்ரிஸ் இதெல்லாம். ஸோ நியர்லி ஒரு 30+ கண்ட்ரிஸ் இங்கே இருக்குது. நார்வே இங்கே இருக்குது, அண்ட் எகிப்ட் இங்கே இருக்குது, அண்ட் ஸ்ரீலங்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, வந்து நெதர்லாண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா சுற்றி ஒரு ஒரு கண்ட்ரி நேம் அவங்க வச்சிட்ருக்காங்க. அவங்களை ஃபுல்லாக அந்த சொசைட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம். அண்ட் ஸ்வீடன், நீங்கள் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அண்ட் ஃபைனலி பிளவர் ஸ்கை, அவங்களுடைய ஸ்டோன் இது. பழங்காலத்து ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஓலைச்சுவடியிலேருந்து எல்லாம் இங்கே வச்சிட்ருக்கேன். அண்ட் பெயிண்டிங் இருக்குது முக்கியமாக. அந்த காலத்தில் பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் இந்த கலர்ஸ் எல்லாம் கெமிக்கல் கலர்ஸ்லாம் வந்திருக்கு. பட் அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்லேருந்து எடுக்கிற கலர் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லைனா லீவ்ஸ்லேருந்து வர கலர்ஸ் அதை வச்சு தான் இவங்க ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீப் தோலை வச்சே ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அந்தமாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் வீடியோவில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, சுற்றி சைலண்ட்டாக இருக்கும், ஃபுல்லாக பேர்த் சவுண்டாக வரும். உங்களுக்கு வவால் மரம் நினைக்கிறேன், இது வவால் மரமா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக வவ்வாலாக இருக்குது மேலே இந்த மரத்தில். நல்ல ஹிஸ்ட்ரி இது. அண்ட் அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரி சப்போர்ட்டால் தான் இன்னும் அடையாறில் இருக்குது அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி. இன்னத்துக்கு நம்ம ஆளுங்கிட்ட கிடச்சிருந்தா அது எப்படியாக இருக்கும்னு தெரில. இருந்தால் உள்ள மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டில் தான் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் மெயின்டெனன்ஸ்க்கு அவ்வளோ பெரிய ஆளுங்களாம் கிடையாது. ஒரு மினிமம் ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, நான் பார்த்ததை வச்சு. அப்படி வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே மூலிகை செடியெலாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போகும்போது அந்த நான் எதுவுமே நோட் பண்ணவே இல்லை. அப்படி ஒன்று இருக்கானேன்னு தெரில எனக்கு. அந்தமாதிரி செடி இருக்குன்னு ஒரு சைன் போர்டும் அவங்க கொடுக்கல. ஃபேமிலி அலௌடு அண்ட் பேச்சுலர்ஸ் அந்தமாதிரி அலௌடு, பட் கபிள்ஸ் அலௌடு கிடையாது. இல்லை இப்போ சின்ன பசங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம், ஸ்கூல் டூர் மாதிரி கூட இங்கே கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா இங்கே நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தியரியாக நம்ம சொல்லி கொடுத்தோம்னா யாருக்குமே புரியாது. இதே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லி கொடுத்தாந்தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்னும் ஒரு படமாக நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிய தவிர்த்து ஒரு வாயால் நம்ம சொல்கிறது அந்தமாரி ஏன்னா கேட்க மாட்டாங்க, தூங்கிடுவாங்க. அதனால் ஸ்கூல் ட்ரிப் ஃபேமிலி ட்ரிப் மாதிரி இங்கே வரலாம், ரொம்ப யூஸ்ஃபுல். பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸே சென்னை தான். அதுக்கு அடுத்தது தான் ஒரு ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயம் அது. சென்னையில் இருக்க தமிழ்நாட்டுக்கும் சரி, ஒரு இந்தியாவுக்கும் சரி, இல்லை சென்னையில் இருக்கவங்களுக்கும் சரி, இது வந்து ஒரு பெருமையான விஷயம் அது. ஏன்னா ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸே சென்னையில் இருக்குது. பிரான்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இட்டாலி, இஜிப்ட், ஆஸ்திரியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அப்புறம் சென்ட்ரல் அமெரிக்கா, அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்தமாதிரி நான் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இந்தமாதிரி கேப்சர் பண்ணலாமா இல்லை வேணாமா, இல்லை எந்தமாரி வ்ளாக் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வ்ளாகை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.